வந்துருங்க அண்ணி வரணும் தான் ஆசையா இருக்கு ஆனா உங்க அண்ணன் தாராளமா போடி நான் நிம்மதியா இருக்கேன் மாமா பாத்தீங்களா உங்க புள்ள எப்படி பேசுறாருன்னு எனக்கு இல்லாத அதிஷ்டம் அவருக்கு மட்டும் எப்படிமா கிடைச்சிருக்கு மா பசிக்கு மகா பிரபு வந்துட்டாரு கொட்டிக்கிறதுக்கு ஏய் வழக்கமா உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா முதல்ல அவர உள்ள வர விடேண்டா பின்னாலேயே வந்திருப்பியே சப்போர்ட் பண்றதுக்கு நேத்து காலையில போனவன் இப்போதான் வரான் யூத் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா பைத்தியம் நினைச்சுறாங்க பாட்டி கவுண்டர் அடிக்கிறதுல ஒண்ணு குறச்சல இல்ல உன்ன மாதிரி சோம்பேறியா இருந்தா எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா என்ன பண்ணுவார் டிரஸ்ஸ கலட்டிட்டு ஊச்சி வயல்ல நிக்க வச்சிருவாரு அப்படி பண்ணா உங்க புள்ளை தான் பைத்தியக்காரன் முடி பண்ணுவோம் ஏய் உன்ன ஒரு புள்ளையா வாட வளர்த்திருக்கேன் என் ஃப்ரெண்ட் மாதிரி வளர்த்திருக்கேன்டா ஃப்ரெண்ட்னா பணம் கொடுப்பாங்க gift கொடுப்பாங்க சினிமா கூட்டிட்டு போவாங்க இப்படி எல்லாம் திட்ட மாட்டாங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க உனக்கு கிரேட்டஸ்ட் gift கொடுத்திருக்கேன்டா உனக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்திருக்கேன் அது சரி என்ன நண்டு பிடி போட்டால நான் தங்க மாட்டேன் ஏ ராசா நீ நண்டுனது ஞாபகம் வந்துச்சு உனக்கு பிடிக்கும் என்ன நண்டு கொடுப்ப வெச்சிருக்க இது என்ன பெட்டா லாண்டரி கடையா இவன் துணிய முடிச்சு செத்து படுவான் போல இருக்கு பண்ணோ பாட்டு கொண்டு குறச்சல இல்ல என்னது சூப்பர் இது ரொம்ப ஹாட் மச்சி இது ரொம்ப கியூட் மச்சி இது ரொம்ப ஸ்வீட் மச்சி ஆமா ஆமா இது ரொம்ப டேஸ்ட் மச்சி சித்தப்பா பெரிய ஆளுடா போட்டோ பாக்கெட் வரைக்கும் வந்திருக்கேன்னா மேட்டர் ஹாட்டா தான் போயிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுனே அவனுக்கு காட்டிக்க வேண்டாம் இது அவனாவே வந்து நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கரெக்ட் இங்க எடுத்து அங்கே வச்சிரு ஓகே வச்சிரு நண்டு சூப்பர் ஹைட் எவ்வளவு அது என்ன மிலிட்டரி செலக்ஷன் கா போதே அடிக்குறான் பாரு அவ்வளவு பிடிக்குமா சூப்பர் நண்டுனா எனக்கு பிடிக்கும் தெரியாதா டேஸ்ட் மாறலாம்ல அட உனக்குள்ள என்னதா இருக்குன்னு சொல்ல ராத்திரி தின்ன பீட்சா இப்ப திங்கற நண்டு பீட்சா நண்டு ஹலோ ஆ 1 மினிட் டேய் யாரோ ஒரு பொண்ணு லைன்ல இருக்கா அர்ஜென்ட்டா பேசணுமா ஹலோ சார் நான் 5 ஸ்டார் போட்டோ ஸ்டுடியோல இருந்து பேசுறேன் சார் அவசரத்துல நான் உங்க போட்டோ நினைச்சு இன்னொருத்தர் போட்டோவை கொடுத்துட்டேன் நீங்க தப்பா நினைக்கலனா கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் இல்ல சார் அவங்கள பார்த்தா ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க மாதிரி தெரியறாங்க ப்ளீஸ் சார் சரி கொண்டு வரேன் டேய் நண்டு கொடுமடா அர்ஜென்ட்டா கூப்பிடுமா நீ வேற நண்டு கிண்டுன்னு ஊதா கலர் ரிப்பன் அண்ணிய பார்த்து பாடணும்ல போடா சாப் ஹலோ இந்தங்க போட்டோ சாரி சார் இந்தங்க உங்க போட்டோ இந்த தடவை சரியா தந்திருக்கீங்களா நீங்களே செக் பண்ணிக்கோங்க சார் ஆல் ரைட் அம்பி பலூன் மேல பா அஞ்சு ரூபாய் சார் அட அடே அடே மறுபடியும் நின்று போச்சு ஹலோ எந்த ஏரியா காந்தி சாலை எப்போ வண்டி நின்றோம் நான் பெட்ரோல் வாங்கிட்டு வரணும் இதுக்கு தான் எங்க அப்பா என்ன பெத்தனடா கொய்யால என் பைக்ல உட்காந்து சுத்தம் போதெல்லாம் தெரியலையடா எங்க அப்பா காசு கொடுக்க மாட்டேன் தெரியாதடா டேய் ஹெவி வெயிட்டிங் பாக்ஸிங் என்ன சுத்தனா போதாதுடா ஸ்டார்ட் பண்ணுமோ பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும் நீ முன்ன போயில அட்வைஸ் பண்றத நிறுத்திட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க டைம் ஆயிடுச்சு சான்ஸ் கிடைச்சா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிரானுங்க அண்ணா நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குங்கண்ணா வேணாம்ப்பா டைட்ல இருக்கேன் எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்குங்க ஏய் நிஜமா சொல்றியா வியாபார தந்திரமா உண்மையாண்ணா காலையில இருந்து யாருமே வாங்கல சரி சென்டிமென்ட் அம்மா சென்டிமென்ட் ஹெல்ப் பண்ணலனா நல்லா இருக்காது இந்த பணத்தை வச்சுக்கோ ஐஸ்கிரீம் வேண்டாம் எனக்கு பிச்சை போட வேண்டாம்ண்ணா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கங்கண்ணா உன் தன்மான உணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா தம்பி அண்ணா அந்த பலூன் எவ்வளவு 5 ரூபாய் சார் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு பலூன் ஃப்ரீ ஆல் தி பெஸ்டா தம்பி டோல் கலப்பு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே வாங்கி கோங்க அக்கா சேஞ்ச் கொண்டு வரேன் அக்கா ஹலோ பூஜா எங்கடி இருக்க நான் காந்தி சலக்கிட்ட இருக்கேன் நீ எங்கடி இருக்க 10 நிமிஷத்துல இருப்பேன் நீ எப்பவுமே லேட் தான் சீக்கிரம் வா என் டாக்டர் மருமக எப்படி இருக்கா வீரமணி நல்லா இருக்கனே எக்ஸாம் வர போது இல்ல வீட்லயே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா நல்லா படிக்கவே சிட்டில ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல கட்டி தரேன் நல்லதுனே ஆ ஜாக்கிரதை
இப்பெல்லாம் பொண்ணுங்க லவ் கிவ்னு நமக்கு ஷாக் கொடுத்துறாங்க. சச்சே, என் தங்கச்சி அப்படிப்பட்டவளனே ரொம்ப ஒழுக்கமா வளர்ந்து. ஆ, நம்ம பொண்ண பத்தி சொல்லல. பொதுவாவே பசங்க பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி அவங்க மனசு கெடுத்துறாங்களே. ரவனி சடனா சைலண்ட் ஆயிட்ட. நான் சொன்னதுக்கு ஏதாவது வருத்தப்படுறியா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சிந்தாக்கா பரவாயில்லப்பா, நீயே வச்சுக்கோ. வேண்டாம்க்கா, அந்த அண்ணா ஒரு ஐடியா சொன்னாங்க, அதை வச்சு எல்லா ஐஸ்கிரீமும் வித்துட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க. டேய் சிவா, பெட்ரோல் ரெடிடா. சினிமா சூப்பரா இருந்துச்சு. ஏன் உமன்றிருக்க? உன்னை கூட்டிட்டு போலன்னு கோபமா? பூஜா, அண்ணா வெயிட் பண்றாரு, வா சாப்பிடலாம். வந்து உனக்கு முழு கதை சொல்றேன். என்னது இது புது பழக்கம்? என்ன கூப்பிடாமலே வந்து உட்காந்துக்கிட்டீங்க? அவ்வளவு பசியானா? ஸ்டாப், சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணணும்னு டெய்லி சொல்லணுமா? ஓகே ஸ்டாப். எரிச்சலா இருக்கு. எங்க சட்னி இல்ல? எப்பவும் காரம் அதிகமா தானே சாப்பிடுவீங்க? காந்தி சிலைக்கு போனியா? அட, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் கூட இருந்தது யாரு? ஃப்ரெண்ட். எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இத பாருமா, உனக்கு என் மேல எவ்வளவு மரியாதை இருக்கோ அதை விட அதிகமான மரியாதை உன் மேல எனக்கு இருக்கு. கெட்டு போகாம பாத்துக்கோ. என்னங்க சாப்பிடல கைக்கு? எதுவும் எனக்கு பிடிக்கல. ஹோம் மினிஸ்டர் வீட்டில் மட்டன் சாப்பிட்றவருக்கு நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி பிடிக்கும்? நீ உட்காரு, சாப்பிடு. அவங்க அவங்க செருப்பை கார்லயே கழட்டி வைங்க. செருப்புக்கு 20 ரூபாய் பிடிங்கிருவான். கேவலம் 20 ரூபாய் காசுக்காக எப்படி நடந்துக்கிறார் பாரு பாட்டி. 10 ரூபாய் கொடுக்கறதுல நீ என்ன ஆயிட போற? உன் கஜானா ஒண்ணு காலி ஆகாது. வா, எங்க வந்தாலும் ஒரு கருத்து சொல்லிட்டு வாடா. எவ்வளவுமா? 15 ரூபாயா? 15 ரூபாயா? எங்க ஊர்ல 5 ரூபாய்க்கு 3. ஏண்டே சாமிக்கு எதுக்கு தேங்காய்? பத்தி போடுமே. நீங்க ஒண்ணு கொடுங்கம்மா. எனக்கு ஒண்ணு கொடுங்க. என்ன, நீ கூட கோயிலுக்கு வர போறியா? எனக்கு தான் கோயிலுக்கு ஒரு பழக்கம் இல்லையே பாட்டி, பசிக்குது அதுக்கு தான் தேங்காய். டேய், பூஜை பண்ணாம தேங்காய் உடைச்சா கண்ணு போயிருண்டா? போய் பூஜை செய்யாம சாப்பிட்டா கண்ணு போகாது பாட்டி. பூஜைக்கு வாங்கின தேங்காய் ஹோட்டல்ல வித்தாதான் கண்ணு போகும். நல்லா சொன்னா. வெறும் கைய வீசிட்டு போவாங்க, ஆனா சாமி கிட்ட மட்டும் அண்டா அண்டாவா கேப்பாங்க. இதுல ஒண்ணுல தண்டா கலப்படல. ஐயோ, என்னாச்சு பாட்டி? பகல் முழுக்க தேங்காய் விக்கிறாங்க, ராத்திரிக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க உட்காருங்க, உட்காருங்க, பின்ன வித்து தரேன். உட்காரு. உனக்கு எதுக்கு பா இவ்வளவு சிரமம்? பரவாயில்ல பாட்டி, என் டேலண்ட் என்னன்னு காட்டுறேன் நானு. லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜ தனயா ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாசி பூத சமஸ்த தேவ வனிதா லோகைக தீபாங்குரா ஸ்ரீமன்மந்த கடாக்ஷலப்த விபவ. அம்மா அண்ணி, பாத்தீங்களா, நம்ம பையன் பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு முன்னாடியே வந்துட்டா பாருங்க. அம்மா ஃபாஸ்ட். த்ரைலோக்ய குடும்பினே சரசிஜா வந்தே முகுந்த பிரியம். ஹாய். 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 நீங்க சௌந்தர்யமா இருக்க, ரொம்ப நல்லா பாட்டு பாடினமா. உன் பேர் என்ன? பூஜா. சாரி சூப்பரா இருக்கு, எங்க வாங்கின? சென்னை சில்க்ஸ். சென்னையா? அவுட் ஆஃப் சென்னையா? சென்னை தான். நம்ம பையனுக்கு ஏத்த கேரக்டர். ஒரு தடவை என் பையன் கூட வீட்டுக்கு வாமா. பூஜா. என்னது? உங்க அண்ணன் போல இருக்கு, ஒரு நல்ல நாளா பார்த்து மீட் பண்றோம்னு சொல்லு. பாய். 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 வரேங்க.
யாரு இவங்களா? யாருன்னு தெரியலண்ணா. ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுதான் எனக்கும் புரியல. சரி பாப்பலாம். அண்ணா நான் இன்னும் பூஜையை முடிக்கல. நான் கீழ வெயிட் பண்றேன். சீக்கிரமா. கோபி ஆப்பக்கூடல் பவானி அந்தியூர் காவேரி தண்ணில விளைஞ்ச தேங்காய். ஒரு தேங்காய் வாங்கினா ஒரு கற்பூரம் ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க. அங்க வாங்க 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 வாங்க. ஒரு தேங்காய் வாங்கினா ஒரு கற்பூரம் ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க. ஒரு தேங்காய் வாங்கினா இங்க என்னடா பண்ற? தேங்காய் வைக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு தேங்காய் வைக்கிறியா? என் காதுல பூ இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு தேங்காய் வைப்பேன், லுங்கி கட்டிட்டு பூவும் வைப்பேன். உனக்கு தேவை தேங்காவா பூவா? என்ன நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கொன்னுடுவேன். தேங்காய் வைக்கிறதே குத்தமா? இங்க கொல்லு. டேய் கொல்லு கொல்லு. மச்சா மாப்ள. யாரா மாப்ள? நீங்க எப்படி? என் டார்லிங் கோயிலுக்கு வந்திருக்கல மச்சான். உங்களுக்கு எப்படி தெரியும்? என் டார்லிங் எங்க இருந்தாலும் என் இதயம் சொல்லிடும் மச்சான். ஆமா அவன் யாரு? அவன் அவனுக்கு ஏதோ வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். கண்ட கண்ட இடத்துல வேலை கேட்க கூடாது, நீங்களும் கொடுக்க கூடாது. வாங்க மச்சான் கோயிலுக்கு போலாம். வாங்க. எங்க வச்சேனே தெரியலையே. புறப்படுற நேரத்துல என்னாச்சு பூஜா? செயின காணோம் நீ. அது அம்மாவோட செயின். அண்ணாக்கு தெரிஞ்ச திட்டுவாரு. பயமா இருக்கு. அம்மா போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுமா. அண்ணா ஆல் தி பெஸ்ட். பாக்ஸ் பாக்ஸா லட்டு தின பார்த்தாதரா? பாக்ஸிங்ல கப் ஜெயிச்சிட்டா லட்டு ஃபேக்டரியே வச்சு தரேன். என்ன வளரறீங்க? என் புள்ள கண்டிப்பா ஜெயிச்சிட்டு தான் வரும். டைம்க்கு வந்துட்டேன்டா. ரெடி? என்னடா அது? எப்படியும் போற வழியில வண்டி பாதியிலே நீக்க முஞ்சாக்குறது. நீ ஸ்டார்ட் பண்ணு. அத வண்டில ஊத்துறா. குடிச்சிராத. சிஸ்டர் எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. பொதுவா லவ் பண்றவங்க தான் இப்படி டென்ஷனாவே இருப்பாங்க. பத்தாததுக்கு நீங்க கோயில நடந்துகிட்ட விதம் டென்ஷன் ஏத்தி விட்டுருச்சு. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லண்ணா. அவ மாட்டான துட்டு துட்டா வெட்டி போடுறா. எங்க இருப்பாங்க? டேய் இவன் தான். இவனை தான் போடணும். பாக்ஸர் ஆயிடுறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் என்னால் செய்ய முடியும் சிவா. ஆனால் நீ செலக்ட் ஆகிறது மட்டும் ரிங்கில் உன் டேலண்ட்டை பொறுத்து தான். நிச்சயமாக உங்கள் பேரை காப்பாற்றேன் சார். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வரேன் சார். முடியாதுன்னா முடியாது. நீ ஏற புது இல்லை. எங்க பொண்ணை மறந்துடு. பொண்ணா வாய் மூடு. ஆமாம் உங்கள் பொண்ணு யாரு? எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சி. புதுவில்லா? முதல்ல அண்ணன் யாரு? தங்கச்சி யாரு? அத முதல்ல சொல்லுடா. மிஸ்டர் சிவா ப்ளீஸ் கம் இன் டு தி ரிங். என்னதான் கூப்பிடுறாங்க? உன்னை அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். என்னடா அவன் முன்னோட்டு பின்ன உதைக்கிறான்? என்ன பார்த்து பயந்து ஓடலான்னு பாக்குறேன். அட்டனா.
லொகேஷன் மிஸ் ஆயிருச்சுரா. ரீச் பண்ணல வாங்கடா. சார் 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 என்ன எவ்வளவு லேட் ஆவற? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். என்னால ஒன்னு செய்ய முடியாதயா? என் ஒரு டிசிஷன் பத்தாது. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ காண்ட் ஹெல்ப் யூ. பாக்ஸிங் இஸ் மை லைஃப் சார். பாக்ஸர் ஆகணும்ங்கிறது என்னோட லைஃப் டைம் அம்பிஷன் சார். நீங்க ஹெல்ப் பண்ணலனா என் லைஃபே வேஸ்ட் சார். அப்போ பண்ணு. ஒரு ஹைலி politcal ரெக்கமெண்டேஷனோட வா. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே. அட்டோ நம்ம பசங்களை அடிச்சு பிடி பெடல் எடுத்துட்டா. அட்டா அவங்க இவனுங்களை அடிக்கும் போது நீங்க என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாத்த விட என்ன தானா போட்டு அடிச்சான்? ஏதோ பழி உணர்ச்சியில போட்டு அடிச்சான்னா நோ டவுட் அண்ணா. அவன் நம்ம தங்கச்சி கூட்டிட்டு ஓடிடுவான்டா. படிப்பு ஏறல, பாக்ஸிங் சாம்பியன் ஆகிறேன்னு சொன்ன, சரினு சொன்னேன். நீ என்னடா காபி கப்பு கழுவதான் லாய்க்கு. டோர்னமெண்ட் கப்பெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவாயிடுச்சுடா. எனக்கு சாப்பாடு வேணாம். நீ இருப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்போ அவன் சாப்பிடும்போது திட்டிட்டே இருக்கீங்க. இப்ப கப்பு இல்லைன்னா இன்னொரு தடவை வந்துட்டானுங்க. சோம்பேறிங்க. வாங்கப்பா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஆதரவுல என் புள்ள வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆயிட்டான்ல, அதுக்கு மரியாதை பண்ணணும்ல. நாங்க அப்புறமா வரோம். எதுக்கு வந்தீங்க? கொட்டிட்டு போங்க. நீ உள்ள வாடி, கால் அமுக்கி விடு. காலோட சேர்த்து கழுத்தையும் அமுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறத போட்டு சாப்பிடுங்கப்பா. நீ சொல்லுமா ஆண்டி? சொல்லாட்டியும் அததான் செய்ய போறான் ஆண்டி. டாடி வீட்ல இருக்கிற விஷயத்த சொல்லவே இல்லையாடா. சே, என்ன பண்றதுன்னே தெரியாத குழப்பத்துல இருக்கண்டா. நீ ஒண்ணும் குழப்பிக்காதடா. ரெக்கமெண்டேஷன் பண்றவன் கிடைச்சிட்டான், நீ சாப்பிடு. எல்லாம் லைன்ல போய் நில்லுங்க. வணக்கம், என்ன வேணும்? எஸ்ஐ போஸ்டுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும் சார். இல்லை காகம், கேஷா காடா? கேஷ் தான் சார். எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம் சார். அப்போ 5 லட்சம் ஆகும். அவ்வளவு எதுக்கு சார்? யோ, அங்கிருந்து சில்லற ஒழுங்கா இங்க வந்து சேர்றது இல்லையா சார்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூப்பிடுறேன் சார். திருப்பதி கோயில் கூட இவ்வளவு கலெக்ஷன் ஆகாதுடா. அதுக்கு தான் எல்லாரும் அரசியலுக்கு போறாங்க போல இருக்கு. இது வேலைக்காகாது, என் கூட வா. கொஞ்சம் மனசு வைங்க சார். கான்செப்ட் இல்லாம போதுமா? வேண்டாம் சார், காசை வச்சுட்டு போயினேரு. தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் சார். வணக்கம் சார், எங்க அப்பா பேர் வந்து சார். சரி பாருப்பா, ஹோம் மினிஸ்டர் பாக்கணும் சார். ஏன் ஏன் இவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம நிக்கிறாங்கன்னு பாக்குறியா? போய் அப்போ லைன்ல நின்னுட்டு வாப்போ. எங்க அப்பா ஆக்சுவலா ஹெட்மாஸ்டர் சார். சொல்லுங்கடா, நம்ம சார் வந்துட்டாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். கலெக்ஷன் எவ்வளவு வந்துச்சு? 5 லட்சம் சார். பேங்க்ல போட்டுற. ஓகே சார். வணக்கம் மந்திரி சார். மந்திரி மாதிரி தெரியறான்ல, ஆனா இல்ல, நான் பிஏ. அப்ப அவரு இவன் ஏன் பிஏ? அல்ல கையா, லைன்ல நின்னு டோக்கன் வாங்கிங்க சார். சார் 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 நீங்க அன்பளிப்பு எடுத்துக்க. எப்படி பார்த்தாலும் தப்பு தானே சார். என்னடா தப்பு? என்னடா தப்பு? நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்ல அன்பளிப்புறது அஸ்திவாரம். கெட் அவுட். கெட் க்ளோஸ் ஐஸ். சார் சார் சாரி சார். ஏ சுயமரியாதைய காயப்படுத்திட்டேன். கெட் லாஸ்ட். சாரி சார் சார் சாரி சார். நோ, வாய வலிக்குது. சாரி சார் சாரி சார் சாரி. நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க? அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா சார்? சாய்ங்காலம் இம்போர்ட்டட் ஸ்காட்ச் பாட்டிலோட என் வீட்டுக்கு வாங்க. கோ கப் வெல்கம் அலாங் வித் 25,000. ஓகே. நீங்க சேர்ந்து குடிக்கலாம் சேர்ந்து குடிக்கலாமா? நீ குடிக்க ஆரம்பிச்சா எங்களுக்கு மூடி கூட மிஞ்சாதடா. வீராணம் பைப்பு மாதிரி இருக்க. அதெல்லாம் விடுங்க சார், எல்லாம் சரியாயிடும். வாட்டர் மிக்ஸ் பண்ணீங்களா சார்? என்னடா உடைக்காத, கூட்டு சேர்றீங்களா? 25 வருஷமா இதுல நோ பார்ட்னரா சார்? உங்கள மாதிரி பெரியவங்க கூட குடிக்கிறதுக்கு சின்ன பசங்களுக்கு எம்மா சார் வாய்ப்பு கிடைக்கு? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓகே 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 ஓகேடா. நீங்க கெஞ்சினதுனால கூட்டு நீக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லனா நான் எப்பவுமே சோலோ தான்டா. ஏன் சார் அப்படி? அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்.
ஓசில கிடைக்கிற சரக்குல இருக்கிற கிக்கு வாங்குறவனுக்கு தானே தெரியும் வலி. இந்த கிசு கிசுமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதுலயே இருக்கடா கிக்கு. என்ன சார் பாக்குறீங்க, உங்களுக்கு சரக்குல கிக்கியா இருந்ததும் உங்களை சுத்தி சுத்தி பாட சிட்டுக்குருவிங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா அதான் பொண்ணுங்க சார். பொண்ணுங்களா? நோ. ஏன் சார், வீட்டுல மேடம் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? என்னோட லைஃபும் சோலோ தான்டா. அப்படின்னா நீங்க ஆண் விதவையா சார்? உத்திராச்ச கோட்டையை போட்டுட்டு சாமியார் ஆயிடுவாரு இல்ல சார்? பார்த்தா அவர் சொல்றதுக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தம் இல்லையே. என்னடா கூடி கும்மி அடிக்கிறீங்க? I am bachelor, still unmarried. காதல் தோல்விடா, காதல் தோல்வி. குடி உன குடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். முழு விவரத்தை சொல்லணும்னா வழுக்க தொப்ப பிபி இல்லாத கோல்டன் டேஸ் அது. கோல்டன் டேஸ். ராஜேஷ், I love you. ராஜேஷ், I love you. நாங்க வண்ண பறவைகளா காதல் வானத்துல சிறகடிச்சு பறந்தோம். அவளுக்காக ஜிம்முக்கு போனேன். பரோட்டா சாப்பிட்டே பழக்கப்பட்ட எனக்கு புரோட்டீன் வாங்கி கொடுத்தேன். அப்படியே சரத்குமார் மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்காக புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அக்கறை. தேங்க் யூ வெரி மச். எல்லா காதலுக்கும் எதிரி இருக்கும் போது எங்களுக்கு இல்லாம போயிடுமா? அப்ப ரூபத்துல வந்தா ஒரு குள்ளனை சுத்தனவா மண்டைய புலந்துருவேன். சார், நானும் அஞ்சலியை லவ் பண்றேன். அங்கிள், சக்கரம் இல்லாம வண்டி ஓடாது, நான் இல்லாம இந்த வண்டியே ஓடாது. ரொம்ப பேசுனா தண்டவாளத்துல தள்ளிடுவேன். என் பொண்ணுக்கு எம்எல்ஏ வரன் வந்திருக்கு, அடுத்த வாரம் கல்யாணம்டா. ஓம் கணானாம் ஸ்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனா உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மா பிரம்மணஸ்பதான சுங்கம் நோதுபை சீத சாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமஹ. ஆவாகயாமி ரத்ர சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி வந்தே பத்மஜராம் பிரசன்னம். ஓம் மாங்கல்யம் தந்துநானே மம ஜீவன ஹேதுனா மொய் வைக்காம சாப்பிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன மறக்க முடியாத என் தங்கம் தாம் புருஷங்கிட்டயே என்ன பிய வைக்கிட்டா. என் லவ்வர் அஞ்சலி. அஞ்சலி, ஏன் அஞ்சலிய என்னடா நினைச்சீங்க? அவ கேக்கு மேல செர்ரி பழம்டா. அவ மூக்க பாருங்கடா, நாக்க மூக்க பாடணும் போல இருக்கும்டா. அவ டீனா சக்கரடா, பாயசம்னா பருப்புடா. நல்லா பாருங்கடா, பாருங்க பாருங்க. அஞ்சலி, ஐ லவ் அஞ்சலி, ஐ லவ் அஞ்சலி, அஞ்சலி. ஆளை பார்க்கும் போதே நினைச்சேன் சரக்குல கவுந்துடுவாருன்னு. என்னது, நான் எங்க இருக்கேன்? நைட்ல என்ன நடந்துச்சு? தப்பி தவறு சரக்குல ஏதாவது உளறிட்டேனா? நினைச்சீங்களா விழுந்து கிடக்குறீங்க? ராத்திரி சரக்குல நாம என்ன பேசிக்கிட்டோம்? சரி சரி, எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்ல, போகடா வெளியே. சார், கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதையே முடிச்சலாமா? போகடா போக. சார் சார், என்னோட ரெக்கமெண்டேஷன். ஆபீஸ் விஷயம் ஆபீஸ்ல, வெளியே போகடா போக. இன்னும் போதை தெரியலையோ. சாரி அஞ்சலி, சரக்குல தடுமாறிட்டேன், நம்ம லவ் லீக் பண்ணிட்டேன். அஞ்சலி பாப்பா யார் சார்? இந்த பக்கமா? அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? ஓட வெளியே. ஓகே ஓகே ஓடா. ஓகே சார், ஓகே சார். என் வீட்டை நாஸ்து பண்ணிட்டானுங்க. ஆமா ஆமா, என்னப்பா அது, பல்லு கூட விளக்காம பாட்டில் எடுத்து வச்சிட்டியப்பா? ராத்திரி தூங்கினா தானே காலையில எழுந்து பல்லு விளக்கணும். சரி மம்மி, நான் காலேஜுக்கு போறேன்.